காவிரியையும் காணா, நம்ம தேர்ந்தெடுத்த அரசாகிய திமுக அரசையும் காணா. எல்லாரும் எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு தேடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். சரி, கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள்லாம் பயங்கரமாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்ல, பஸ்ஸெல்லாம் வந்து போக மாட்டேங்குதாம்ல ஓசூரை தாண்டி, அதை பற்றி ஏதாவது விவரங்கள் இருக்கா? சித்தார்த்தெல்லாம் அங்கேருந்து நீங்கள் இங்கே பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாது, நிகழ்ச்சியே நடத்தக்கூடாதுன்னு அடிக்காத குறையாக திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி காவிரியை மையமாக வச்சு நடத்தக்கூடிய போராட்டங்கள் ஒருபுறம், அதை பற்றி எதையுமே கண்டுக்காத தமிழ்நாட்டு மக்கள் மறுபுறம். ஒரே ஒரு கட்சி மட்டும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு, ஆனால் அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய லிஸ்ட்லேயே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? கர்நாடகாவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காததுனால ஆட்சி கவிழ்ப்பு நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். துணை இராணுவத்தை குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாமா? காவேரி இஷ்யூவை பற்றி நேர்மையான ரிப்போர்ட்டு இது, பிரசாத் சிக்னேச்சர். ஆயிரத்தி 1892 இருந்து தொடங்குதுங்க இந்த பிரச்சனை, காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது. இங்கே நம்மளால் தீர்க்க முடியல ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுறாங்க. அப்படி தட்டும்போது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா, இது சம்பந்தமாக வந்து ஒரு ஒழுங்காற்று குழு அமைங்க, அதற்கு பிறகு வந்து காவிரி மேலாண்மை ஆணையம்னு ஒன்று அமைங்க, அது என்ன சொல்லுதோ அதை இறுதிக்கட்டமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறாங்க. இதை ரெண்டு மாநிலமும் ஏற்றுக்குச்சு. அதற்கு பிறகு இந்த காவிரி ஒழுங்காற்றுக்குழு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவையும் வந்து லிஸ்ட் எடுத்து இதான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ பிரிச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ பிரிச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில் நமக்கு தான் கடைமடை பகுதிக்கு ஒரு ஆறினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எங்கே போய் கலக்குதோ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு தான் முன்னுரிமை. ஏன்னா அந்த மாநிலத்துக்காக தான் அந்த ஆறு உருவாக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. அப்படி காவிரி வந்து தமிழ்நாட்டுக்குத்தான் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வரலாற்று சான்றுகள் நம்மக்கிட்ட இருக்குது. இதை எல்லாத்தையும் படித்து பார்த்த உச்சநீதிமன்றம் தான் இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து ஒரு நல்ல முடிவு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கர்நாடகாவுக்கும் காவிரிக்கும் நீங்கள் எத்தனை டிஎம்சி நீங்கள் எத்தனை டிஎம்சி பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே, கர்நாடகா ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாகவும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாற்றிக்கிட்டே இருக்குது. கர்நாடகா எப்போல்லாம் இந்த பிரச்சனையை நடத்துகிறாங்களோ அப்போல்லாம் கன்னட அமைப்புகள் இதற்கு வெகுண்டெழுந்து போராட்டங்கள் நடத்துவாங்க. பஸ்ஸு ஓட மாட்டாங்க, தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய வாகனங்களை மறைச்சு தமிழர்களை காயப்படுத்தக்கூடிய வேலையை செய்வாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கன்னடர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான செய்தியும் வராது. ஏன்னா இங்கே அறம் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவங்க தான் தமிழர்கள். நம்ம எந்த அளவுக்கு வந்து பொறுமையாகவும் பொறுப்போடையும் இருக்குமோ அந்த அளவுக்கு கன்னட அமைப்புகளுக்கு பொறுமையும் பொறுப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர்த்தக்கூடிய, ஏன்னா பக்குவம் இல்லாத மனிதர்கள், நாகரிகமற்ற மனிதர்களாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை சுட்டி காட்ட முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அதற்கு பிறகு நீர்வளத்துறை அமைச்சர்கள், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க. இந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது உச்சநீதிமன்றம் வழிகாட்டிருச்சு, காவிரி ஒழுங்காற்றுக்குழு என்ன பண்ணியிருக்காங்க, 3000 கன அடி வீதமாக அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் திறந்து விடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுக்கும்போது இதை செயல்படுத்த முடியலை அப்படின்னா, கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க மீது ஆட்சி கலைப்பு நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை துணை இராணுவத்தை குவித்து அணைகளை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலியமாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் இந்த சிவகுமார் உள்ளிட்ட நபர்கள்லாம் சேர்ந்து இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் அடுத்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே விவசாயிகள் 2 பேர் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் இறந்து போன நிகழ்வுகள், அதற்காக அரசு அறிவித்த நிவாரண உதவிகள், இதெல்லாமே ஒரு பக்கம். இப்போ காவிரி பாயக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கடைமடை பகுதி தஞ்சாவூரில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து காவிரி நீரை நம்பி தான் இருக்காங்க. இதில் 3 மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கர்நாடகா, அதற்கு பிறகு கேரளம், அதற்கு பிறகு ஒரு ஒன்றியமாக இருக்கக்கூடிய, அதாவது யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி. இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து காவிரியை வந்து பங்கு போட்டுக்கணும்.
இப்போ தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான அளவில் தண்ணி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போது சித்தராமையா என்ன சொல்கிறாரு, நீங்கள் உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு காவிரி மேலாண்மையானே சொல்லியிருக்காங்க, ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாட்களில் எவ்வளவு பங்கிடப்படணும் அப்படிங்கிறத காவிரி மேலாண்மை வாரியமோ காவிரி ஒழுங்காற்றுக்குழுவோ சரியாக சொல்லியிருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், பருவமழை தப்பி போச்சு, ஆகஸ்டோட மழை நின்றுச்சு, அதற்கு பிறகு கர்நாடகாவில் மழை இல்லை. அப்போ மழை இல்லாத நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுக்கே வந்து 106 டிஎம்சி வந்து தண்ணி தேவைப்படுது, குடிநீருக்கு ஒரு பக்கம் விவசாயத்துக்கு ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சித்தராமையா சொல்கிறார். அவர் சைடில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை அவர் வரிசைப்படுத்துகிறார். நம்முடைய துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் எப்படி அவர் கர்நாடகாவுக்கு பொறுப்பாக பேசுகிறாரோ அதே மாதிரி நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன தெரியுமா சொல்றாரு, நம்ம கர்நாடகா தண்ணி தர முடியாதுன்னு சொன்னா நம்ம என்ன போர் தொடுத்தா போக முடியும் அப்படின்னு பாவம் ரொம்ப நொந்து போய் அவர் பேசக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப பாவமா இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ போர் தொடுத்தா போக முடியும்னு ஒரு அமைச்சர் சொல்றது சரிதானே, ஏன்னா மன்னர் கால ஆட்சியா நடக்குது இப்போ, அப்போ மனுஷங்க தானே இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ வந்து போர் தொடுத்து போக முடியாதுல்ல. அப்போ ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் சரியா தானே சொல்றாரு. இப்போ இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், அது பேர் என்ன வடிவேல் ஒரு படத்தில் வந்து இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, டிஸ்டன்ஸ். ஸோ டெல்லியிலேருந்து நமக்கு வந்து சில சலுகைகள்லாம் கிடைக்காதது காரணம் வந்து ரொம்ப தொலைவாக இருக்குமா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி கொண்டு போய் டெல்லியில் வச்சுருந்தோம்னா நமக்கு தேவையான எல்லா சலுகைகள் நமக்கு கிடச்சிட்டு மீதி இருக்கிறத பூரா கேரளா கர்நாடகா பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்மளுடைய துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அவர் அப்படி எப்படி சொல்கிறாரு நான் புரிஞ்சுக்கிறேன், ஏன் அப்படின்னா போர் தொடுத்தா போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ காவிரி வருதுல்ல, இப்படி வரும்போதே கர்நாடகா தாண்டி தானே காவிரி வருது, அப்போது தமிழ்நாட்டை கர்நாடகாவுக்கு முன்னாடியே கொண்டு போய் வச்சுட்டா அப்போ ஈஸியாக நமக்கு கிடச்சிருங்களே தண்ணி, இந்த ஐடியா புரியாமல் என்ன நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு போக வேண்டியதான். இப்படி இருக்குது தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சித்தார்த் நடிகர் சித்தார்த்தை வந்து கன்னட அமைப்பினர் வந்து தடுத்து நிப்பாட்டி ஒரு அவர் வாட்டுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, அந்த நிகழ்ச்சியில் அவருடைய நிகழ்ச்சி அவர் செலவு பண்ணுறாரு, படம் வந்து அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அது சம்பந்தமான நிகழ்ச்சி. அதில் வந்து கன்னட அமைப்பினர் வந்து நீ தமிழ் ஆள் நீ நடத்தக்கூடாது வெளிலப்போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இதெல்லாம் கன்னட அமைப்பினர் வந்து பக்குவமே இல்லாத ஒரு மனிதர்களாக வாழ்கிறாங்கங்கிறத ஓப்பன் டாக்காக சொல்ல முடியுது. இதற்கு சித்தராமையா உள்ளிட்ட அரசியல்வாதிகள் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை, அதாவது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் சொல்லலை நெகட்டிவாகவும் சொல்லலை. பட் இந்த மாதிரி கன்னட அமைப்பினர் வந்து சித்தார்த்தை வந்து வெளியேற்றிருக்காங்க, அவரும் வந்து கைகூப்பி வணக்கம் சொல்லிட்டு வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கார், கன்னட திரை உலகம் சார்பாக நாங்கள் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு. சித்தார்த் தமிழால் ஒருத்தரை வெளியில் அனுப்பிச்சிருக்காருல்ல, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள்லாம் யாராவது ஒரு ஆள் வாய் திறந்துருக்காங்களான்னு கேட்டால் ஒருத்தர் வாய் திறக்கலை. ரஜினிகாந்த்லாம் வந்து படம் ஓடுறதுக்காக மட்டுமே வாயை தொடர்ந்து பேசக்கூடியவர், ஜெயிலர் படம் ஓடணும் அப்படின்னா வந்து குக்கூ அப்படின்ட்டு சொல்லிட்டு கத்துவார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 70 வயசாயிருச்சு வந்து பாவம் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கார். அவர் ஒரு கன்னடர், அதே மாதிரி அஜித் குமார் ஒரு கன்னடர், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து பிழைப்பு நடத்துகிறாங்க, ஆனால் தமிழ் மக்களுக்காக ஒரு குரல் எழுப்பியிருக்காங்களான்னு கேட்டால் இந்த விஷயத்தில் அவங்க எந்த விதமான குரலும் எழுப்பாமல் சைலண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். இனிமே குரல் எழுப்பலாம், காலங்கள் மாறும். ஸோ அதனால் அது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து காவிரி சம்பந்தமான விஷயங்களுக்காக போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற பதிவு செஞ்சுருக்கார். இப்போது நீங்கள்லாம் வந்து அங்கே படத்தை ஓடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுறீங்க, கேஜிஎஃப்னு ஒரு படம், அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது எங்கள் தமிழர்கள் வந்து அதை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ரெண்டாவது, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த விதமான சம்பவங்களுமே நடக்கலை, விவசாயிகள் மட்டும்தான் வந்து குரல் எழுப்பிகிட்டே இருக்காங்க தண்ணி வேணும் அப்படின்னு, அரசும் நியாயமான குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய உருவமையை எரிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் கர்நாடகாவில் அரங்கேறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அரசியல்வாதியாக சீமான் சொல்லியிருக்காரு. பிரசாத் சிக்னேச்சரும் அந்த விஷயத்தை வந்து உண்மையிலே வன்மையாக கண்டிக்குது. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சரை நீங்கள் எப்படி வந்து
அந்த மாதிரியான விஷயங்கள்ல பயன்படும். ரெண்டாவது, இது வந்து எங்களுடைய அடிப்படை உரிமை இல்லையா? அப்போது ஒரு மாநிலத்தில் தண்ணி வேணுங்கிறது நம்முடைய விவசாயிகளுக்காக எழுப்ப வேண்டிய குரல், எழுப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய குரல், இனிமேலும் எழுப்புவோம். ஏன் அப்படின்னா, அது விவசாயம் இருந்தால் தானே சோறு திங்க முடியும். நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பெரிய பெருசாக சம்பாதிச்சிடலாம். ஆனால் வந்து இங்கே சோறுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா எப்படி சாப்பிட முடியும்? இதைத்தான் வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகளும் அறிக்கை வாயிலாக தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், 3000 கனஅடி நீ தண்ணி திறக்கணும் அப்படிங்கிறத, அதை வந்து கர்நாடகா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சத்குரு ஜக்கிவாசுதேவ் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். என்ன அப்படின்னா, மரங்கள் இருந்தால் தானே மழை பெய்யும், மண் செழித்தால் தானே மரம் வளரும். ஸோ மரம் வளரணும் அப்படின்னா முதல்ல வந்து விதை விதைக்கணும்ல, விதை விதைச்சா தானே அது செடியாக மாறும், செடியாக இருந்தால் தானே அது மரமாக மாறும், அந்த மரமும் ஆற்றுங்கரை ஓரத்தில் வந்து இருந்தால் தானே சிறப்பாக இருக்கும், அப்போ தானே தண்ணியை இறுக பிடிச்சி வைக்க முடியும். அப்படிப்பட்ட வேலைகளை செய்யாமல் நீங்கள் காவிரியில் தொடர்ந்து இந்த மாநிலம் பிரச்சனை அந்த மாநிலம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஒரு மஸ்தியஸ்த குழு அமைச்சர் அப்படின்னா அது தாடி வைத்த தலைப்பாய் கட்டிய சத்குரு ஜக்கிவாசுதேவை கொண்டு போய் அங்கே இதை உட்கார வச்சோம் அப்படின்னா ஈஸியாக பஞ்சாயத்தை சால்வ் பண்ணிடுவார், எல்லோரும் மரத்தை நடுங்க அப்படின்னு. ஆனால் அவருடைய ஆசிரமம் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தை சேர்ந்த அந்த இதுலேயே வந்து இருக்கக்கூடிய எல்லா மரங்களையுமே அழிச்சு தான் வந்து சிவயோகி சிலையாக அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த விதமான அப்ரூவலும் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் கூட, தடையின்மை சான்றிதழ்லாம் வாங்கலை அப்படின்னு சொன்னால் கூட, அதை பற்றி சத்குருவுக்கு எந்த கவலையும் இல்லை. மோடி வந்து அந்த இடத்த வந்து திறந்து வச்சுட்டு போனார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தனக்கு இருக்கக்கூடிய பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் செழிப்பாக வாழ்கிறாரு. அப்பப்போ இந்த சொசைட்டிக்கான கருத்துக்களையும் சொல்லுவார். ஆனால் இப்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, வந்து இருகரையிலையும் வந்து மரங்களை நடுங்க, காவிரி பயணிக்கக்கூடிய எல்லா பக்கத்துலேயும் மரங்களை நட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை போய் யாரும் வெட்ட போகிறதில்ல. அப்போது மரங்கள் வந்து இறுக்கமாக வந்து தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறோம், தேவையானப்போ வந்து மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது அவர் சொல்கிறதுலையும். ஸோ அதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இனிமேல் சித்தராமையா எடுக்கக்கூடிய முடிவுகள், கன்னட அமைப்பினர் வந்து பஸ்ஸெல்லாம் வந்து போக்குவரத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க வன்முறை வெடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து பயந்துக்கிட்டு கர்நாடக அரசு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பிரச்சனை தணியும் வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கர்நாடகாவுக்கு போக வேண்டாம், ஓசூர் வரைக்கும் தான் பஸ்ஸு போகும், பெங்களூருக்கு போக வேண்டிய நபர்கள் இப்போதைக்கு உங்களுடைய வேலைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளும் தகவலாக சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இது எல்லாமே செய்தித்தாள்களில், செய்தி பேப்பர்ஸில், அப்புறம் சேட்டலைட் சேனலில் வரக்கூடிய செய்தி தான். நம்ம ஒன்றும் கர்நாடகாவுக்கு போய் பார்க்கல, அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் நம்ம சில விஷயங்களை செய்கிறோம். ஆனால் பாரதி ராஜா உள்ளிட்ட நடிகர்கள் எல்லாமே கர்நாடகாவுக்காகவும் காவிரி பிரச்சனை இருக்கும்போதும் தொடர்ந்து ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ இருந்த நடிகர்கள்லாம் அந்த வேலையை செஞ்சாங்க. இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் தனக்காகவே வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ விஷால்லாம் வந்து தன்னுடைய மார்க் ஆண்டனிங்கிற படம், அதுக்கு நான் 6 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்தேன், லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்காம வந்து அதுக்காக ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார், வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கே 3 லட்சம் ரூபா கேட்குறாங்க, நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ ஒரு விஷயம் கொடுத்துட்டாரு, கொடுத்ததுக்கப்புறம் வந்து பதிவு செஞ்சுருக்காரு, இது சரியான விஷயமானு தெரில, சமுத்திரக்கனியும் அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சுயநலவாதிகளாக இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள் ஒரு புறம், கர்நாடகாவில் இருக்கக்கூடியவங்க தவறாகவே இருந்தாலும் என்னுடைய மக்களுக்கு போக தான், தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறதுல ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க. இதில் எது எது சரி எது தப்பு அப்படிங்கிறத ஜனநாயகம் முடிவு செய்யும், அதை முடிவு செய்ய வேண்டிய இடம் உச்சநீதிமன்றம். ஸோ உச்சநீதிமன்றம் நல்ல வழிகாட்டுதலின் பெயரில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நீதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.